தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவில் நாம் நுணா பழத்தினுடைய மருத்துவ குணங்கள் பற்றி பார்ப்போம். இந்த மரத்திற்கு நுணா அல்லது மஞ்சனத்தி அல்லது மஞ்சள் நாரி, இன்னும் சில ஊர்களில் மஞ்சள் வண்ணா என்று கூட அழைக்கிறார்கள். பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்ட இந்த மரமானது விதைகளின் மூலமாக இனப்பெருக்கம் செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்த மரமானது சுமார் 15 அடி உயரம் வரை கூட வளரக்கூடியது. இதனுடைய பட்டையானது தடிப்பானதாகவும் இதரடுக்குகளில் அமைந்த இலைகளையும் கொண்டதாகவும் இருக்கிறது. இந்த மரத்தில் உள்ள இந்த கிளைகளானது சிறு கிளைகளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளைகளானது மெல்லியதாகவும் இருக்கும். இந்த மரமானது மெல்லிய சிறு கிளைகளை கொண்டதாகவும் இதனுடைய பூக்களானது வெண்ணிறத்திலும் இருக்கும். இந்த மரத்தினுடைய இந்த காய்களானது முடிச்சு முடிச்சுகளாகவும் இதனுடைய பழங்களானது கருப்பு நிறத்திலும் உடையதாக இருக்கும். இந்த நுணா மரத்தினுடைய உட்புறமானது மஞ்சள் வண்ணமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த மரத்தை மஞ்சனத்தி என்றும் அழைக்கிறார்கள். வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த பூவானது மல்லிகை அளவில் இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். அது மட்டுமல்லாமல் இதனுடைய இதழ்களானது சற்று தடித்தும் காணப்படும். இந்த மரத்தில் பூக்கக்கூடிய இந்த நுணா பூவானது மல்லிகை பூவினுடைய நறுமணத்தையும் ஒத்திருப்பதாக இருக்கும். இந்த மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த நுணா பழமானது கருமையான நிறத்திலும் அதன் உள்ளே அளவுக்கு அதிகமான விதைகளையும் கொண்டதாகவும் இருக்கும். இந்த பழத்தை நாம் உண்ணலாம். இதனுடைய சுவையானது துவர்ப்பு சுவையாக இருக்கும். இந்த நுணா மரமானது பார்ப்பதற்கு லேசாகவும் எடை குறைவாகவும் இருந்தாலும் இதனுடைய வலிமையானது அதிகமாகவே இருக்கும். இந்த நுணா மரமானது வலிமை மிக்கதாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இதிலிருந்து கட்டில்கள், குங்கும சிமிழ் மற்றும் கலைப்பொருட்கள் அனைத்துமே செய்யப்படுகிறது. இனி இந்த மரத்தினுடைய மருத்துவ குணங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த மரத்தினுடைய பட்டையானது கரப்பான், கபசுரம், புன் மற்றும் கிரந்தி இவைகள் அனைத்தையும் குணப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த மரத்தினுடைய இலையானது மந்தம் மற்றும் மேகம் இவைகளை விளக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. நுணா மரத்தினுடைய இலையை அரைத்து புன் மற்றும் சிரங்குகளுக்கு வைத்து கட்டுவதன் மூலமாக விரைவில் அது குணமடையும். அடுத்ததாக இந்த இலையினுடைய சாரை எடுத்து இடுப்பு வலிக்கு பூசுவதன் மூலமாக அந்த வலியானது ஆறும். அடுத்ததாக நுணா காய்களை 1 கிலோ அளவிற்கு சேகரித்து வைத்துக்கொண்டு அவை அனைத்தையுமே சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளுங்கள். இதுபோல் நறுக்கி வைத்த அனைத்து துண்டுகளையுமே 250 கிராம் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து ஒரு மண்பாண்டத்தில் போட்டு வறுத்து காய்கள் கரியாக ஆகக்கூடிய நேரங்களில் இறக்கி வைத்து அதை அரைத்து வைத்து கொண்டு பல் தேய்த்து வருவது மூலமாக பல்லரணை, பல் ஆட்டம் மற்றும் ஈறுகளில் ரத்தம் வடிவது, சீல் மற்றும் சொரிதல், பல்கூச்சம் இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து குணமாகுவதற்கு இந்த காய்களானது பயன்படும். மேலும் இந்த நுணா காயை எடுத்து அரைத்து அதிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த சாரை நம் தொண்டையில் தடவுவதன் மூலமாக தொண்டையில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். செலினியம், துத்தநாகம் போன்ற தாது உப்புக்கள் இயற்கையாகவே நிறைந்திருக்கக்கூடிய இந்த மரத்தினிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த பழத்தை சாப்பிடுவதன் மூலமாக நமது உடம்பில் ஏற்படக்கூடிய இந்த வெப்பமானது தணிக்கப்படும், வீக்கங்கள் கரைக்கும், மந்தம் போக்கும், கல்லீரல் மற்றும் மண்ணீரல் கோளாறுகளை கூட இது தீர்க்கும். மேலும் பசியை கூட தூண்டும். மேலும் இந்த நுணா பழமானது தோல் சம்பந்தப்பட்ட நோய்களையும் போக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கும் கூட கிராமங்களில் குழந்தைகளுக்கு வரக்கூடிய இந்த மாந்தம் வேதியை நிறுத்துவதற்கு இந்த மஞ்சனத்து இலையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயமானது பயன்படக்கூடியதாகவும் இருக்கிறது. அந்த கஷாயமானது எப்படி செய்யப்படுகிறது என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம். இந்த இலையினுடைய நடு நரம்புகளை எடுத்து அதன் கூடவே துளசி மற்றும் கரிசலாங்கண்ணி, மிளகு, சுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து கஷாயம் செய்து அதன் பிறகு வடிகட்டி குழந்தைகளின் வயதுக்கு ஏற்ப கொடுப்பார்கள். இதைத்தான் நாம் கஷாயம் என்று சொல்கிறோம். அடுத்ததாக 1 பங்கு மஞ்சனத்தி இலை சாற்றுடன் நொச்சி, உத்தாமணி, பொடுதலை ஆகிய 3 இலைகளுடைய சாறுகளையும் தலா 1 பங்கு சேர்த்து 3 முதல் 4 வேளை கொடுத்து வருவதன் மூலமாக எல்லா விதமான மாந்தமும் நீங்கும். மேலும் இது குளிர்காய்ச்சலுக்கு நல்லதொரு மருந்தாகவும் செயல்படக்கூடியதாக இருக்கிறது. மஞ்சனத்தியின் பட்டை சிறிதளவு எடுத்துக்கொண்டு 1/2 ஸ்பூன் சீரகம் மற்றும் பனங்கற்கண்டு சேர்த்து தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து கொள்ளுங்கள். இதுபோல் கொதிக்க வைத்த இந்த கஷாயத்தை தினமும் 50 மில்லி அளவுக்கு காலை மற்றும் இரவு உணவுக்கு முன் அருந்தி வருவதன் மூலமாக காய்ச்சலை தடுப்பதுடன் வயிற்று கோளாறுகளையும் இது குணப்படுத்தும். மேலும் இந்த மஞ்சனத்தினுடைய காய் மற்றும் இலைகளானது மாதவிடை கோளாறுகளை கூட குணப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மஞ்சனத்தி இலையை பசையாக அரைத்து நெல்லிக்காய் அளவு எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அதே அளவு அதன் காயையும் அரைத்து சேர்த்து வைத்து கொள்ளுங்கள். இவை இரண்டையும் சேர்த்த பிறகு இதனுடன் மிளகுத்தூள் மற்றும் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து 1 டம்ளர் தண்ணீர் விட்டு கொதிக்க விட வேண்டும். அதில் 50 முதல் 100 மில்லி வரை எடுத்து 48 நாட்கள் அளவுக்கு தொடர்ந்து குடித்து வருவதன் மூலமாக மாதவிடாய் கோளாறுகள் அனைத்தும் நீங்கிவிடும். இதை சர்க்கரை நோயாளிகள் குடித்து வருவதன் மூலமாக அவர்களுடைய இரத்தத்தில் உள்ள சர்க்கரையானது கட்டுக்குள் வரும். அடுத்ததாக 1 கிலோ மஞ்சனத்தி பட்டையை இடித்து அதை விட 4 மடங்கு தண்ணீர் ஊற்றி 1/8 பங்காக வற்றும் அளவுக்கு காய்ச்ச வேண்டும். அதனுடன் சம அளவு எலுமிச்சை சாறு 1 லிட்டர் நல்லெண்ணெய் சேர்த்து தைல பதமாகும் வரை காய்ச்ச வேண்டும். இதுபோல் காய்ச்சி தயார் செய்யப்பட்ட இந்த தைலத்தை வாரம் 1 முறை தலை மற்றும் உடல் முழுவதும் தேய்த்து அரை மணி நேரம் கழித்து குளிப்பதன் மூலமாக
இது கடலை கட்டிகள், முறை காய்ச்சல், படை நோய்கள் போன்றவற்றை தடுக்கக்கூடியதாகவும் அமையும். இந்த தகவல் அனைத்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நண்பருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.